ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் ஊருகொலுத்தி. சும்மா கொளுத்தி போடுமாச்சு. ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம். புழுதிவாக்கம் பக்கத்தில் சபாஸ் இடியாப்பம் புட்டு கடை அப்படின்னு ஒரு கடை இங்கே ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி ஆராய்ஞ்சு உள்ளே வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி உடனே ஓனர் ஃபோன் பண்ணோம். அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு வந்து எடுத்துக்க தம்பின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இங்கே வந்து இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தா பாரம்பரிய முறையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த கடையில். அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே. என்ன கூட வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெரைட்டிஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. புட்டாவோடும் சரி, இடியாப்பம் ஆடும் சரி. இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காக சொல்லியிருந்தாங்க, போய் பார்த்தவங்க எப்படி வந்து மிஷின்ஸ் மூலமாக அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை நான் இதை லிங்க் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இங்கே கடைக்கு வந்தவொடனே இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுட சுட வந்து கஸ்டமருக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எட்டு வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வெரைட்டிக்கு மேலே கொடுத்துட்ருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நான் அதே தான் ஒன்று நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க எனக்கு டேஸ்ட் பண்ணுறது. டேஸ்ட் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ முக்கியமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவு அரைக்கிறா கூட பாருங்கள், பக்கத்து கடையில் போய் வாங்கி வந்து ஒரு மாவு வாங்கி வந்து 10 ரூபா கொடுத்து கூட்டிடுறாங்க. என்ன உடம்பு எழுத்திருக்க போகுது, அதுவும் நம்ம குழந்தைங்க கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கோம், அதுமாரிலாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய வகத்தில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா அட்ரஸும் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வாங்கிட்டு போங்க. ஏன்னா கடை வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. வீடியோவில் போயிடலாமா? லெட்ஸ் பிகின் தி வீடியோ. கான்செப்ட் வந்து வண்டி ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இடியாப்பம் புட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு கான்செப்ட். இது 8 இயர்ஸ் ஆச்சு. அந்த இயர் பை இயர் நாங்கள் ஒன்றுனா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புட்டு மட்டும் போட்டுட்ருந்தோம், அப்புறம் இடியாப்பம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, எல்லாம் காலி ஆகிடுது. அவ்வளோதான். நான் சொன்ன போது சிச்சின்னா இருக்காரு. ஆமாம், சரியான கூலான பர்சன் போல இருக்கு. ஐ மீ ஹாப்பி, எதுக்கு பேசினாலும் ஹாப்பியாக பேச. இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் ஊருகொளுத்தி அப்படின்ற ஒரு சேனல் இது. என் நேம் கண்ணன். ஆக்சுவலாக நான் இந்த சபாஸ் புட்டு ஷாப் சொல்லிவிட்டு 2013 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய பரம்பரை தொழில். ஸோ இது எதனால் இது வந்துருச்சு அப்படின்னா, இது பரம்பரையாக வருது தான். தாத்தா காலத்தில் பண்ணாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மாவோட கடை. இப்போ கூட திருவெற்றியூரில் வந்து 30 வருஷமாக ஒரு கடை இருக்குது, இதே கடை, இதே கான்செப்டில் 30 வருஷமாக அப்பா அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 7 இயர்ஸ் இப்போ ஆயிடுச்சு. 2013 ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய இது வந்துட்டு நிறைய கடையை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாம் என்னோடய பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எனக்கு வந்து 5 பிரான்ச் இருக்குது. ஸோ பழவந்தாங்கல், ஆதம்பாக்கம், இந்த புழுதிவாக்கம், ப்ளஸ் வந்து அனகாபுத்தூர், பல்லாவரம். ஸோ 5 ஷாப்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண 2013 வருஷம் ஒரு கடையாக நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து என்னோடய கஸ்டமரோட ஒத்துழைப்பினால். ஸோ மேபி இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கான்செப்ட் வந்து வண்டி ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இடியாப்பம் புட்டு, புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டி புட்டு. இது வரைக்கும் யாருமே இவ்வளோ வெரைட்டி பண்ணது கிடையாது. இதில் வெரைட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா, சிகப்பரிசி புட்டு, ஸோ மாப்பிளை சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு புட்டு, நாட்டுக்கம்பு, ப்ளஸ் வந்து நம்ம கோதுமை, அகைன் கைக்குத்தல் அரிசி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்துட்டு யாருமே பண்ணது கிடையாது. இதில் எல்லாம் வந்து நாங்கள் வந்து புட்டு ரெடி பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துட்ருக்கோம். டெய்லி டெய்லி ப்ரிப்பரேஷன் மாவு ரெடி ஆகும். டெய்லி நம்ம வந்து புட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இடியாப்பம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷினரி பேஸ் தான். மிஷினரி தான் புரியறது எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே நம்ம சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்குது, அங்கேருந்து நம்ம புழிஞ்சு கடை கடைக்கு எல்லாம் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகிட்டு கடையில் போயிட்டு தான் வந்து பாயில் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக வந்து பாயில் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட மெயின் வந்து திங்க். இந்த நம்மளோட இதில் யாருமே இந்த விஷயம் வந்து பண்ணது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து புதுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ண 2013 நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு கான்செப்ட். இது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து என்னோட கஸ்டமரோட ஆதரவுகள் வந்து நிறைய இருக்குது, ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஃபுட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இதுக்கப்புறம் நான் சில ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க. எல்லாருக்கும் வந்து நான் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் கேட்டால் கூட நம்ம வந்து கொடுக்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்கள் வந்து நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி
ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு அந்த ஒரு கான்செப்டில் பண்ணணும் அப்படின்ற இருக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஎம் ஊருக்கொளுத்தி அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. ஸோ இது மூலயமா இன்னும் பல பேருக்கு ரீச் ஆக போகுது. ஸோ இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எனக்கு நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் வேறு வீடியோஸ் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, பேசலாம் ப்ரோ. கௌதம். கௌதம், ஓகே ப்ரோ, இந்த சபாஸ் இடியாப்பம் போட்டு கடை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, இங்கே ரெகுலராக வந்து வாங்குறேன் நான். ஸோ நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது, காஸ்ட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்குது. ஓகே, இங்கே நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆமாம், இது மாப்பிள்ளை சம்பா போட்டுலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. நல்லா கடைசியாக இப்போ ரெண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டீங்களா? ஆ, அதையும் சாப்பிட்டேன். எப்படி டேஸ்ட்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆ, நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ, வர கஸ்டமர் என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, எல்லாம் காலி ஆகிடுது. அவ்வளோதான். என் பேர் முகமது ரஃபீக். இந்த கடை 2013 ஸ்டார்ட் பண்ண ஃபெப்ரவரி மந்தில், அப்போதுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 8 இயர்ஸ் ஆச்சு. மந்த இயர் பை இயர் நாங்கள் ஒன்றுனா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புட்டு மட்டும் போட்டுட்ருந்தோம், அப்புறம் இடியாப்பம். இப்போது 2020 இப்போ இந்த இயரில் வந்து நியர்லி 8 ஐட்டம்ஸ் கொண்டு வந்துட்டோம் புட்டில் மட்டும், இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ டெய்லி சேல்ஸ் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பிரான்ச் வச்சுருந்தோம் வடிப்பாக்கத்தில், இப்போ நியர்லி நாங்கள் 8 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பல்லாவரம், அனக்காப்பத்தூர், மடிப்பாக்கம், பல்லவந்தாங்கல், ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கத்தில் மொத்தம் 2 கடை இருக்குது. இப்போ மடிப்பாக்கத்தில் இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ எங்ககிட்ட நியர்லி 60 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக் அண்ட் ஃபுல் அண்ட் ஸ்டீமி ஃபுட் தான். நாங்கள் எந்த விதமான ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. இடியாப்பத்து கூட நம்ம குருமாவும் தேங்காய் பால் கொடுக்குறோம். குருமா வந்து கடலைக்கறி, ஒரு நாள் கடலைக்கறி, அடுத்த நாள் வந்து பச்சை பயிர் போட்டு குருமா செய்கிறோம். அது மாதிரி புட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை இருக்குது, அது கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி தேன் புட்டு, நை புட்டு, அந்த மாதிரி வெரைட்டிஸாக கொடுத்துட்ருக்கோம். தேன் புட்டில் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ரேட்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபீஸபிளான ரேட்ஸ் தான், கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஃபீஸபிளாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது, எல்லா கடையும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ பப்ளிக் வந்து ஈஸியாக தான் இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. வந்தீங்கன்னா என் கடை கண்டிப்பாக வந்து பாருங்கள், டேஸ்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ணா, சபாஸ் இடியாப்பம் போட்டு கடை எப்படிண்ணா இருக்குது? சபாப்பம் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லு சார், அதில் எந்த குறையும் இல்லை. அண்ணனுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வர்றது, ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணிடுறது. இந்த சில இடத்துல எல்லாம் வந்து ஓல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அப்படி இருந்திருந்தால் கஸ்டமரை பிக்கப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் வந்து நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இல்லாததுனால கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து அண்ணன்னைக்கு வந்து ஸ்டாக்கு எடுத்துன்னு வர்றதுனால சேல்ஸும் வந்து நல்ல பக்காவாக மூவிங் ஆகுது. அதனால் வந்து அதே டைம் டேஸ்ட்டு என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த வர குட்டாகவே கொடுக்குறாங்க, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், இதை போட்டு கொடுத்துட்றான்னு சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதனால் இப்போ கடைசியாக ஒரு 2 விஷயம் ஒரு புது வரை எடுத்து வந்துருக்காங்க, லான்ச் பண்ணிக்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பா போட்டு, அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டு, டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அது நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன் நான், அதனால் வந்து டேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வந்து என்ன போல் வயசானவங்க எல்லாம் வேஸ்ட்டு, அதான் உங்களை போல் சின்ன பசங்க மேரேஜ் ஆகணுங்களுக்கு ஓகே. ஓகே அண்ணா, சொன்ன மாதிரி சிச்சின்தான் இருக்காரு. ஆமாம், சரியான கூலான பசங்க போல இருக்கு. ஐ மீ ஹாப்பி, எது பேசினாலும் ஹாப்பியாக பேசுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, எப்பயுமே இடியாப்பம் இங்கே வாங்கி சாப்பிடுவோம். ஸோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் இயற்கையாக கொண்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கொரோனா டைமில் கூட சேஃபாக தான் இருக்குது, இது தெரியுமா வந்து சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு வரலாம். ஸோ இப்போ இடியாப்பம் புட்டுலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சாப்பிட்லாம். எவ்வளோ நாள் வந்துருக்கீங்க? நான் இங்கே ஒரு 1 மந்த் தான் இங்கே, நான் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தேன். ஸோ இந்த இடம் முன்னாடியே தெரியும் இந்த கடை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஸ்பெஷல்னு சொல்ல வரீங்க? இப்போ நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீன சக்கரெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நாட்டு சக்கரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே நாட்டு சக்கரை இருக்குது, அந்த இது கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் கூட கருப்பட்டியில் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நாளும் இருக்காது, பட் சில நாள் கிடைக்கும். நம்ம முன்னாடியே வந்து சாயந்தரம் ஈவினிங்காக வந்து சொன்னோன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு போனோம். வீட்டில் குழந்தைங்களுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்குலாம் வாங்கி கொடுப்பேன். ஈஸியாக செரிக்கிற மாதிரியான ஸ்பெஷலாக நிறையா இருக்குது. ஸோ சாப்பிட்லாம். ஸோ ஓகே, இப்போ புதுசாக வந்து 2 லான்ச் பண்ணிக்கிறாங்க, மாப்பிள்ளை சம்பா போட்டு, அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டு. அப்படியா? சரி ஓகே, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஓகே, திருநெல்வேலி பக்கம் கிட்ட நினைக்கிறேன், அது நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம், கண்டிப்பாக. ஓகே ஜி, வர கஸ்டமர் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிடுங்க. கொரோனா டைம்கிட்ட வீட்லேயே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்காதீங்க, வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். பேக்கு ஃபுட்டாக வாங்கிட்டு போய் வீட்டில் சேஃபாக சாப்பிடுங்க. மாப்பிள்ளை சம்பா போட்டு நம்மகிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து எதுக்கு எனக்கு தாங்க தெரில, அதே கலைஞர் ரெண்டு பசங்க வேறு இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன இது சாப்பிட்டு, சரி ஓகே டேஸ்ட் போயிடலாம்.
ஒரு சில இடத்துல வந்து நம்ம புட்டு எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது கை வைக்கணும் வந்து அவர் உருண்டை வந்தே இருக்கும் சரியாக வந்துருக்கு பட் இங்கே பாருங்கள் இது தரமாக இருக்குது என்னென்னா கூட வந்து இந்த கருப்பட்டி தான் போட்டிருக்காங்க நம்மளுக்கு நாடு சக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்லா மெஜ்ஜாகி வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது சான்ஸே கிடையாது நானும் வெளியெல்லாம் பேசும்போது என்ன அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பெட்டர் ஃபீலிங் எனக்கு இருக்குது கண்டிப்பாக என்ன சொல்ல போகிறேன் நீங்களும் எந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னு வச்சிங்களா கண்டிப்பாக அந்த கடையை விட்டுறாதீங்க டெஃபினட்டாக வந்து வாங்கின்னு போங்க இங்கே வந்து சாப்பிடும் போங்க பசங்க வாங்கிட்டு போங்க வேறு எதுவும் இல்லை உணவுக்கு வந்து மிக முக்கியமான விஷயமே பாரம்பரியம் தான் இப்போ பாரம்பரிய உணவு நம்ம சாப்பிட சாப்பிட ரொம்ப ஹெல்த்தாக இருக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இன்னும் நாள் வாழலாம் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து சேர்த்து வைக்கிறதுங்க பார்த்திங்கன்னா அன்பு தான் ஸோ அன்பு வந்து எந்தளவுக்கு நம்ம கூட இருக்கோம் அந்தளவுக்கு வந்து ஒருத்தங்களை வாழ வச்சிடும் வேறு என்ன சப்ஸ்கிரைப் மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்து ஷேர் பண்ணிங்கன்னா அந்த அன்பாக நானும் வாழ்ந்துருவேன் ஸோ வேறு எதுவும் கேட்டது இல்லை மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்றைக்கு வந்து விடைபெற்றுள்ளது நன் அதர்தன் ஐயன் ஊர் கொழுத்து சும்மா கொழுத்து போட்டு வச்சு ஸ்டே டியூன் தேங்க்யூ